ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் அரக்கோணம் மீடியா யூடியூப் சேனல். நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ திண்டிவனத்துலேருந்து மேல்மருவத்தூர் போகிற வழியில் இருக்க டோல்கேட்டில் டோல்கேட் ஊழியருக்கும் டிரைவருக்கும் நடந்த ஒரு காரசாரமான விவாதம். பிரச்சனை என்ன அப்படின்னா, டோல்கேட் ஊழியர் கட்டணமாக காசை கேட்க என்கிட்ட காசு இல்லை, கார்டு தான் இருக்குன்னு டிரைவர் சொல்ல, கார்டை வாங்க டோல்கேட் ஊழியரோ மறுக்க பதிலுக்கு இவர் வாதம் செய்ய தான் பேசியதை வீடியோ எடுத்து தன்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த டிரைவர் பேசுனது சரியா தப்பா? அவங்க ரெண்டு பேரும் அப்படி என்னதான் பேசிக்கிட்டாங்க? இப்ப நான் உங்ககிட்ட காசு இல்லைன்னு சொன்னேன், கார்டு கொடுத்தேன்ல. அவன் போயிட்டு பேசிக்கிறான், கார்டு கொடுக்க அவன் கோடை வந்து நான் கார்டு வாங்கி நான் ஸ்பெண்ட் பண்ண வரலாம். வாங்கிக்க, நான் அதுதான் இருந்துட்டு இருக்கிறேன். உனக்கு இருக்கிற பையன் தான் எனக்கு இருக்குது. எனக்கு கையில பணம் கொடுக்குறா, எனக்கு கார்டுல தான் பணம் கொடுக்குறா. இந்த வார்த்தையா எனக்கு கூடாது பேசி பேசி நான் என்ன பேசிட்டேன் பேசு. உனக்கு இதை வீடியோ எடிட் பண்ணா பேசு பேசு. உனக்கு இதை கார்டு கொடுத்தேன், நான் ஒரு ரூபாய்க்கு கூட கார்டு கொடுத்துதான் வந்துருக்கேன். எங்கிட்ட காசு கொடுக்கல, நைட் 2 மணிக்கு லோடு ஏற்றி விட்டு பணம் போட்டுவாங்க, வாங்கிட்டு வந்துருக்கிறேன். சரி, வேற ஆளு வேற ஆளு எனக்குமே பயந்த, நானும் உங்களை மாதிரிதான் வந்து நான் ரோட்ல உட்காந்து இருக்கிறேன். கார்டு கொடுத்துதான் போங்கற, காசு தான் வாங்காதீங்க அப்படி, காசு கொடுத்து போகாதீங்க அப்படி. ஓனர் சம்பாதிக்கிறதுக்கிட்ட நானும் அதுக்கு தான் வந்துக்கிறேன், சம்பாதிக்கிறது தான் நான் வந்துக்கிறேன். பைசா யாரும் வேணா வேண்டாம், டிஜிட்டல் இந்தியா பண்ணிட்டு போன்னு சொல்லிதான் அனுப்புறாங்க எல்லாரும். அப்புறம் என்னத்துக்கு டிஜிட்டல் இந்தியான்னு வந்துருக்குது சொல்லு. அப்புறம் அதை நான் கேக்குறேன், டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லி எல்லாம் ஆன்லைன் தான் போயிட்டு இருக்கு. இப்ப போய் காசு வேணும் கேக்குறேன், எந்த ஏடிஎம்ல காசு இருக்குது? ஏடிஎம்ல போய் காசு எடுத்து அதுக்கு ஒரு 10 ரூபா காட்டு, அதுக்கு ஒரு 10 ரூபாக்கு பிடிக்கிறான். நானும் எல்லாத்துக்கும் பயந்துட்டு வீட்டுல சோத்துக்கலாம் தெரியுமா டிரைவர்? நான் 100 நாள் வீட்டுல உட்காந்துட்டு சோத்துக்கலாம் இப்ப வேலைக்கு வந்துக்கிறேன் தெரியுமா? கவர்மெண்ட் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட கேக்குறது இல்ல, நான் கொடுத்தனா ஸ்வைப் பண்ணி தந்தா வேலை முடிஞ்சது, எல்லா டோலையும் அதான் நடக்குது. நான் பண்றேன், கண்டிப்பா ஏதோ நடக்கட்டு, யாருக்கோ நடக்கட்டு, எனக்கு நடக்குது இல்ல உங்களுக்கு நடக்கட்டு, யாரா ஒருத்துக்கு நாள் முடியட்டேன். நானும் உங்களை ஒன்னும் தப்பா பேசல, ரெண்டு பேரும் விவாதம் தேவையில்ல, நீங்களும் நானும் விவாதம் பண்ணி என்ன போகுது, யாரு பண்ணணுமோ பண்ணணும். அதே இல்லையா? அதே இல்ல, அதே இல்ல. நானு தட்டுமா ஒரு எல்லா பக்கம் போன் பே எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு பொட்டி கடையில இருந்து வச்சுக்கிறான். என்ன நண்பர்களே, வீடியோவை பாத்தீங்களா? டிரைவர் பேசுனது சரியா? சரியா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி மேலும் இந்த மாதிரி பல வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.